பெண் விடுதலை கட்சி அப்படின்னு ஒரு கட்சியை வந்து துவங்கியிருக்கிறதா நம்ம அறிந்தோம் பெண் விடுதலை கட்சியினுடைய தேவை எங்க எங்கிருந்து வந்துச்சு தமிழ்நாட்டுக்குள்ள பெண்கள் இன்னும் விடுதலையே அடையலன்னு சபரிமலா நினைக்கிறாங்களா கட்டாயமா எங்க விடுதலை வீட்டிலும் இருக்கக்கூடிய அம்மா நிம்மதியா தூங்குறாளா ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கக்கூடிய மனைவி அப்பாடா நான் பிறந்த பயனை அடைகிறேன் அப்படின்னு நிம்மதி பெருமூச்சோட வீட்டில் உறக்கத்திற்கு போக முடியுதாங்கிற கேள்வியை நான் எனக்குள்ளேயே எழுப்பியிருக்கேன் அம்மா பார்த்துருக்கேன் என் பாட்டியை பார்த்துருக்கேன் என் வாழ்க்கையை பார்க்குறேன் என்னோடு இருக்க தோழமைகளை பார்க்குறேன் ஒவ்வொரு வீட்டிலும் தொடர்ந்து பயணம் இருபத்தைந்து ஆண்டுகளாக தொடர்ந்து மேடை பயணங்களை தான் செஞ்சுட்ருக்கோம் அப்போ ஊர் ஊராக பார்க்குறேன் எத்தனை கொடுமைகள் எத்தனை விதவிதமான கொடுமைகள் ஒரு பக்கம் டாஸ்மார்களுடைய விற்பனை வந்து அதிகரிச்சு கொண்டே போய்கிட்டு இருக்க போய்கிட்டு இருக்க இந்த பக்கம் வன்முறைகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு எல்லா இடத்திலும் தாக்கப்படுகிறவர்கள் பெண்கள் தான் இன்னும் பெண் குழந்தைகள் கடந்த அஞ்சு வருஷம் பாத்தீங்களா முன்னாடியெல்லாம் ஒரு செய்தி ரெண்டு செய்தி தான் ஒரு மூணு வயது நாலு வயது பிள்ளைகள் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டாங்க செத்து போனாங்க இப்ப ஒவ்வொரு மாதமும் பத்து செய்திகள் வருது பத்து செய்தி வருது அந்த பத்து செய்தியும் பேசுபொருள் ஆகிறது இல்லை பத்து செய்தியும் வெளியே வர்றதில்ல கலைவாணிங்கிற பேர் உங்களுக்கு தெரியுமா ஆசிகாங்கிற பேர் உங்களுக்கு தெரியுமா ராஜலட்சுமின்ற பேர் உங்களுக்கு தெரியுமா இப்ப யூபி நடந்த அந்த மனிஷா அந்த அந்த பெண்ணினுடைய செய்தி உலக செய்தியாச்சு இந்தியா முழுவதும் போராட்டத்தை முன்னெடுத்தாங்க தமிழ்நாட்டிலே போராட்டங்கள் பேரணிகள் எல்லாரும் முன்னெடுத்தாங்க ஏன் கலைவாணி ஏழாம் வகுப்பு பிள்ளை வடமதுரைக்கு பக்கத்துல குரும்புப்பட்டி கிராமத்தை சேர்ந்த பிள்ளை மூணு பேரால கூட்டு வன்முனைவு செய்யப்பட்டு அதே இடத்துல கொல்லப்பட்டா ஏன் அந்த பிள்ளைக்கு குரல் எழுப்பப்படலை அந்த செய்தி வெளிவரல ஏன் ஆசிக்காங்கிற டென்த் ஸ்கூல் டாப்பர் கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளை பாலியல் வன்கொடுமையால் கொல்லப்பட்ட அந்த செய்தி வெளியே வரல சிவகாசி பிரித்திகாவோட செய்தி ஏன் வெளியே வரல ராஜலட்சுமி தலை தனியா துண்டிக்கப்பட்டு உடம்பு வீட்டில் கிடக்கு தலை ரோட்ல கிடக்கு ஏன் அந்த பிள்ளையோட செய்தி அந்த பிள்ளையோட பேர் கூட யாருக்கும் தெரியல யார் பேர் கேட்டா தெரியனா எல்லா இடத்துலையும் கேட்குறேன் இல்லையே தெரியலையே என்ன பேரு யாரு அப்படிதான் கேட்குறாங்க ஏன் ஏன் பேசு பொருளா கூட ஆகறதில்ல அப்போ இங்கே தமிழ்நாட்டில் செத்தா சாவே இல்லை காஷ்மீர்லையோ அல்லது வந்து யூபியிலையோ செத்தா அது அரசியல் ஆகுது காரணம் அதுல பிஜேபியோட ஏதோ சம்மந்தப்பட்டிருக்கலாம் எதிர்கட்சிகள் அரசியல் செய்ய வேண்டியது அப்படி வருது அதனால் தமிழ்நாட்டு பிள்ளைகள் இங்க சாகும்போது அப்போ நீங்க சொன்ன அதாவது பெண்களுக்கு தான் பண்புணர்வு அதிகமாயிட்டே இருக்கா தடுக்கணும் யாருக்கும் மாற்றம் கருதில்ல ஆனா பெண் விடுதலை அப்படிங்கிறது ஒரு தத்துவம் தான் ஒரு கொள்கை தான் அதை விடுத்து தான் திமுக ஆட்சியில இருந்தாங்க அதிமுக ஆட்சி இருந்துகிட்டு இருக்காங்க கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்காங்க பல கட்சிகள் இருக்காங்க அந்த ஒரு கொள்கையே ஒரு கட்சி அப்படி கட்டமைக்க முடியும் ஏன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு கட்சி வச்சிருக்கீங்கன்னா எல்லார் பக்கத்திலும் நீங்கள் போய் சேரணும் எல்லா மக்களும் இப்போ நீங்கள் அணுக வேண்டியது தேவை இருக்குது இப்போ பெண் விடுதலைங்கிற ஒரு கொள்கையே ஒரு கட்சி அப்படி கட்டமைக்க முடியும் நான் கேட்குறேன் இங்கே ரெண்டு தேசியம் இருக்கு ஒன்று திராவிட தேசியம் இப்போ புதிதாக கடந்த பத்து ஆண்டுகளில் தமிழ் தேசியம் வலிமையாக பேசப்பட்டு கொண்டிருக்கு தொடர்ந்து பேசுகிறாங்க இப்போ வலிமையாக பேசுகிறாங்க இப்போ திராவிட தேசியம் தமிழ் தேசியம் ரெண்டு தேசியங்கள் வலிமையாக அரசியல் நிலைப்பாட்டில் இருக்கு இவங்க எல்லாருமே பெண் விடுதலையை பற்றி பேசுகிறாங்க இவங்க ரெண்டு பேருமே இவங்களும் பெண் விடுதலை பெரிய இவங்களும் இல்லையே மண் விடுதலை இல்லையே தேசிய தலைவருடைய வாக்கு அந்த வாக்கை எடுத்துக்கொண்டுதான் இந்த கட்சியவே தொடங்கியிருக்கேன் தேசிய தலைவர் பிரபாகரன் அவருடைய பெண் விடுதலை இல்லையால் மண் விடுதலை இல்லை இதுதான் வந்து கட்சியினுடைய கொள்கை தான் எடுத்து நான் முன் வச்சு கொண்டு போறேன் இப்ப இவங்களும் பேசிருக்காங்க இவங்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க இத்தனை வருஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க செயல்படுறாங்க அவங்க அடிப்படை கொள்கை தத்துவமே அதுதான் ஏன் அவ்வளவு பிள்ளைங்க சாகுறாங்க

விடுதலைக்காக ஓடி வேலை செஞ்ச அந்த தத்துவத்தை நகர்த்துவதற்கு இவ்வளவு பேர் வேலை செஞ்சும் பெண் விடுதலையினுடைய கொடுமைகள் அதிகரிச்சிருக்குறேன் இல்லைன்னா ஒன்பது மாத குழந்தை வன்புணர்வு செய்யப்பட்டு சாகடிக்கப்பட மாட்டா பிறந்து குடி மறக்காத பதினோரு மாத குழந்தை இந்த செய்தியெல்லாம் வெளியவே வரமாட்டேங்குது இது இதுக்கு நாங்க எவ்வளவோ கத்துறோம் பேசுறோம் எந்த மீடியாவும் எடுத்து போடுறது இல்லையே எடுத்து காட்டுறது இல்லையே இது பேசுபொருளா ஏங்க இங்க நாட்டில் வந்து ஒன்பது மாத குழந்தை வந்து வன்புணர்வால் கொல்லப்பட்டிருக்கா என்ன என்ன கொடுமைங்கிற செய்தி அங்கே நடக்காது யாரோ ஒரு தலைவர் கட்சி அறிவிப்பு வந்து செஞ்சுருப்பார் எப்போ இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு ஒரு ப்ரெஸ் மீட் போட்டிருப்பார் அந்த செய்தி அன்னைக்கு பிரேக்கிங் நியூஸ் ஆயிடும் அடுத்த நாள் அந்த குழந்தையினுடைய மரணத்தை பற்றி நாங்கள் போராடிட்டு இருப்போம் ஏதாவது ஒரு இடத்துல ஆனால் அதை வந்து ஒரு நாள் முடிஞ்சு போச்சு ட்ரெண்டிங் ஆகாது அதனால் அதை செய்தியாக்க மாட்டாங்க இப்படி போய் கொண்டிருக்கும் போது பெண் விடுதலைக்கென்று ஒரு தனித்தளம் தேவைப்படுது இது தா இது திராவிட தேசியமும் கிடையாது இது தமிழ் தேசியமும் கிடையாது இது தாய் தேசியம் பெண்களே தலைமைக்கு வரணும் எல்லா கட்சியினுடைய மாவட்ட எல்லா மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர்கள் பெண்களாக இருக்கணும் தலைமை பெண்களாக வரணும் அவர்களே முடிவுகளை எடுக்கணும் அந்த ஆளுமைகளாக பெண்கள் வரணும் பெரியார் தெளிவா சொன்னார் ஒருபோதும் பெண்களுடைய விடுதலையை ஆண்களால் பெற்றுத்தர முடியாது பெண்கள்தான் தான் களமிறங்கி அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் இது நடக்கவே வாய்ப்பே இல்லை ஆண்களுக்கு இடமே கிடையாது ஆண்கள் இருந்து போராடட்டும் ஆண்கள் இருந்து வேலை செய்யட்டும் ஒரு மாவட்டம் இருக்குன்னா மாவட்ட தலைவர் மாவட்ட பொருளாளர் ஆண்களாக இருக்கட்டும் மாவட்ட செயலாளர் பெண்களாக இருப்பாங்க எனக்கு எந்த கட்சியில் மாவட்ட செயலாளர்கள் எல்லாரும் பெண்களா இருக்காங்க எல்லாரும் பெண்களா எல்லாம் பெண்களுக்கான இடஒதுக்கீடு இன்னும் எல்லா கட்சியும் என்ன இடஒதுக்கீடு இடமே எங்களுடையது இன்னும் என்ன இடஒதுக்கீடு தாய் வழி மரபாக இருந்த சமூகம் மேடைக்கு மேடை பெருமை பேசிக்கிட்டு நீங்க என்ன எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்குறீங்க ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு அரசு பள்ளி பிள்ளைகளுக்கும் சொல்றதே பேத்தல் நினைக்கிறேன் இது இந்த அரசு நடத்தக்கூடிய நிறுவனம் அரசு நடத்தக்கூடிய கல்வி முறை இந்த எல்லாம் பிள்ளைகள் அரசு பள்ளி பிள்ளைகளுக்கானது நம்ம யாருக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும் தனியார் பள்ளி பிள்ளைகளுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தா அது நியாயம்

தங்க இலக்கியங்கள் பாடல்கள் சொல்லுது அப்போ இருந்த போது அறம் இருந்தது அதை கட்டி காப்பாற்றுறதுக்கான எல்லா வேலைகளையும் செய்தார்கள் பாலியல் வன்புணர்வு அப்ப இல்லை அப்படின்னா சொல்லுது அதை மீட்டு கொண்டு வருவதற்கான வேலையை செய்வோங்கிறதுனால தான் பெண் விடுதலை கட்சி இது காலத்தின் கட்டாயம் தேவை இன்னைக்கு வந்து பெண் விடுதலை கட்சி வந்து வெற்றி பெற்ற முடியுமா அப்படின்னா எனக்கு பெரிய ஆசை கனவெல்லாம் வந்து அப்படிலாம் இல்லை தேர்தல் காலத்துக்கு போய் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் அறிவிச்சு ஒரு நாள் அது நடக்கலாம் நடக்காமலும் போகலாம் ஆனால் பெண்களை தலைவர்களாக உருவாக்கி வச்சிருப்பேன் அதற்கான அடித்தளத்தை கொண்டு வந்து நிறுத்தியிருப்பேன்